தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று தொடங்கியதுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் பச்சங்குறிச்சியில் புனித அரக்கலாண்மை தேவாலயத்தில் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 2003 நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக அரசின் வழிகாட்டும் முறைப்படி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. காலையில் புதிய புனிதத்தை அரசியல் அன்னை தேவாலயத்திலிருந்து கோவில் காலைகள் பந்தரிக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டு ஜல்லிக்கட்டு சிறப்பு கொண்டு வந்து ஒவ்வொரு உள்ளூர் மாடுகளும் கோவில் காலைகளும் அழைத்து புதுக்கோட்டை பெருமை சேர்க்கும் முறையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி பச்சங்குறிச்சியில் தொடங்கியது. சுற்றியுள்ள கிராம மக்களிடத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த போட்டியில் வந்து 500 ஆடுபடி வீரர் கலந்து கொள்கின்றனர். மேலும் இந்த போட்டியில் பகுதியும் காலைகளுக்கு பலரும் மருத்துவ பரிசோதனை என்று அவர்கள் கொரோனா தொற்று இருக்கிறார் என்றும் செய்யப்பட்டது. 500 காலையில் இந்த போட்டியில் கலந்து கொள்கின்ற கோயில் காலைகள் அவை தரப்பட்டு சிறப்பாக மருத்துவ கால சட்டத்துறை அமைச்சர் அமைச்சர் போட்டியில் செய்யப்பட்ட போட்டியை தொடங்கி வைக்க உள்ளனர். இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக புதுக்கோட்டை சுழ்ச்சி தஞ்சாவூர் பகுதியிலிருந்து 500 கட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். அதேபோல் மாறுபடியும் மிக உற்சாகத்துடன் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஆர்வத்துடன் உள்ளனர். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். நகைய அடுக வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.